ஹாய் குழந்தைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம இதுவரைக்கும் தமிழில் வந்து எழுத்துக்கள் அதனுடைய வார்த்தைகளும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆறு சுவைகளும் அதற்கு உதாரணங்களையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இனிப்பு, இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இனிப்பு நம்ம பொங்கல் திருநாள்லாம் அதிகமாக சாப்பிடுவோம். என்னன்னு தெரியுமா? பொங்கலை விட அதிகமாக சாப்பிடுவோம். கரும்பு, வெரி குட். கரும்பு, தேன், சர்க்கரை, வெல்லம், இதெல்லாம் இனிப்பு சுவை. இது எல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அடுத்த சுவை புளிப்பு. இது என்ன சுவை? புளிப்பு. நம்ம புளிப்புனாலே நமக்கு ஞாபகம் வர்றது புளியம்பழம்தான். புளியம்பழம் சாப்பிட்ருக்கீங்களா எல்லாரும்? புளியம்பழம், மோர், தயிர், எலுமிச்சை, இதெல்லாம் புளிப்பு சுவையில் உடையது. அடுத்த சுவை கசப்பு. வெந்தயம், பாகற்காய் கசப்பு சுவை உடையது. அடுத்த சுவை உவர்ப்பு. உவர்ப்பில் உப்பு. உப்பு எப்படி இருக்கும்? உப்பு நிறைய சாப்பிட்லாமா? சாப்பிடக்கூடாது. அது கொஞ்சமாக தான் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். அடுத்த சுவை கார்ப்பு. கார்ப்பு அப்படின்னா கார சுவை. காரம்னா நமக்கு ஞாபகம் வர்றது மிளகாய். மிளகாய் தானே ரொம்ப காரமாக இருக்கும். மிளகாய், மிளகு, இஞ்சி, இதெல்லாம் என்ன சுவை? கார்ப்பு சுவை. ரொம்ப காரமாக இருக்கும். அடுத்த சுவை துவர்ப்பு. பாக்கு, வாழைப்பூ துவர்ப்பு சுவை உடையது. இந்த ஆறு சுவைகளும் என்னென்னங்கிறத நீங்கள் சாப்பிட்டு சுவைத்து பார்த்து நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சொல்லித்தரலாம். ஓகே, நம்ம அடுத்த வகுப்பில் மறுபடியும் பார்க்கலாம். நன்றி.